தினேஷ் ஆனந்தி, ரித்விகா, மனிஷ்கான், லிச்சூஸ், ஜான் விஜய், ரமேஷ் திலக் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதியன் ஆதிரை அப்படிங்கிற ஒரு டெபு டிரெக்டர். மியூசிக் டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்மா பண்ணியிருக்காங்க. பரியரும் பெருமாளும் சொல்லி ஒரு நல்ல சூப்பர் ஹிட் மூவி கொடுத்ததுக்கப்புறம் அதே ப்ரொடியூசர் திருப்பி இதே மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பா ரஞ்சித்ங்கிறவர். இந்த மூவியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் இந்த ஓட்டுநர்கள்லாம் வச்சு இந்த மூவி எடுத்திருக்காங்க. அதியன் ஆதிரை இவரே ஒரு காலேஜ்ல வந்து இரும்பு கடையில வேலை பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு உத்தரவாதமே இல்லை. அவங்க வாழறது வந்து ஒரு சோகமான ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கறதுனால அவங்க லைஃப் எல்லாத்தையும் வச்சு ஒரு மையமா வச்சுட்டு அந்த மூவியே எடுத்திருக்காரு. பரியரும் பெருமாளும் எந்த அளவுக்கு மாரிமுத்து அவரோட விளைத்தனம் காட்டியிருக்காரோ அதே அளவுக்கு இந்த மூவிலையும் விளைத்தனம் காட்டியிருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மூவியில் இருக்கிற மியூசிக்லாம் மெசல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிரபு, புது செருப்பு, புது ஜட்டி எல்லாமே புதுசா அப்படி வதபட முடியும். மக்கள் என் வாழ்வில் சண்டையும் சத்துருவமா இருக்க என்ன கேக்கும் சங்கம் கேக்கும் என்னது கையில கிடைக்கல சங்கமா. டிரெக்டர் ஆதிநாதரோட ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. ஆனால் ரொம்ப அழுத்தமாக அழகாக அந்த மூவி வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே செம லென்த்தியாக இருக்குது. ஆனால் கரெக்டான டைமுக்கு சாங்ஸ் எல்லாம் போடுறதுனால எல்லாருக்கும் எல்லோரும் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. குறு குறு பார்வை மென்மையான சிரிப்புன்னு சொல்லி எப்போதும் போல கயல் ஆனந்திக்கு அவங்களோட ரோல் கலக்கியிருக்காங்க. எப்பாடே இதே கதையை பல வருஷமாக கேட்டு கேட்டு என் காதையை புளிச்சு போச்சு. கூடவே காதலோடு நட்பும் சேர மனிஷ்காந்த் இந்த படத்தில் அவங்களோட ரோலை சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். இவர் கண்டிப்பாக எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு அவார்ட் தட்டி தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த மூவியில் பர்ஃபெக்டாக அழகாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அவார்ட்ஸில் கண்டிப்பாக இந்த மூவியும் ஒரு இடத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மூவிக்கு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஜப்பான் நடிகர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஜப்பான்லேருந்து அவங்க வந்துட்டு அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நடிக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இந்த கதை இந்த ஸ்டோரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இந்த சம்பளம்லாம் வேண்டாம் நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வந்து இந்த மூவிக்காகவும் அந்த டிரெக்டருக்கு ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லலாம். நிறைய புக்ஸே படிக்காத இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தேவையான மூவின்னு தான் இந்த மூவியை சொல்லணும். சத்தமே இல்லாமல் இந்த குண்டு வசூல் வேட்டையிலையும் வெடிக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இப்போ உணவு இறங்கி தான் சண்டையா? இப்போ நம்ம ரெண்டு பேருமே கோட்டத்து கோட்டம் வந்திருக்கான். 500 வருஷம் புல்லு புண்டு கூட முளைக்காதடா டேய் அந்த குண்டு வெடிச்சா.